உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்விசாரமும் பிரார்த்தனை கூட்டமுமாக இங்கே தயவு இல்லத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறு நிகழ்ச்சியில் திண்டுக்கல்லிலே இருந்து வந்திருக்கிற அன்பர்களுக்கு எனது முதல்ல அடிபணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களால் தான் இந்த பணியானது சத்விசாரமும் பிரார்த்தனையுமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் இது இங்கே நடக்குமா என்பது சந்தேகம்தான். அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே திருவருளே கூட்டி வைத்ததாக நாம் நினைத்து கொண்டுதான் இந்த சத்விசாரத்தையும் நம்முடைய சிற்றறிவுக்கு தெரிந்த அளவில் சுத்த சன்மார்க்கமாக கருதி கொண்டு நாம் செய்து கொண்டு வருகிறோம். சுத்த சன்மார்க்கத்திலே வள்ளற்பெருமான் நமக்கு அருளை அடையும் வழியை காட்டி அருளை அடைவதற்காக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது மனிதன் மனிதனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய முறையை சொல்லக்கூடியது தான் ஜீவகாருண்யம். அதுதான் ஒழுக்கம் என்றால் ஒழுகி நிற்கக்கூடியது, வாழக்கூடிய வாழ்வு. மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான் சுத்த சன்மார்க்கத்திலே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லப்படும். அவர் கூறிய ஒரு வழியில் ஒருவன் வந்து பயின்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற ஒன்று ஒரு வருடத்தில் நிறைவேறும். அப்படிப்பட்ட வழியை, எளிய வழியை வந்து தான் நமக்கு சம்சார வாழ்க்கையிலே உழண்டு கொண்டிருக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு வழிகாட்டுதலுக்காக ஞானத்தையும் யோகத்தையும் ஒன்று கூடி விளங்கக்கூடிய இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே ஞானமும் இருக்கிறது, யோகமும் இருக்கிறது. ஆனால் அதை முறையாக நாம் கற்று தேர்ந்து கொண்டால் நாம் ஒரு வருடத்திலே 12 மாதங்களிலே ஜீவகாருண்யத்தை முற்று பெற்றவர்களாக, அதாவது உயிர் அனுபவம் முற்று பெற்றவர்களாக நாம் ஆவோம். அந்த மாதிரி ஒரு எளிய முறையிலே நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உபதேசமாக நமக்கு வள்ளற்பெருமான் கொடுத்திருக்கிறார். நமது ராஜாராம் ஐயா அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உயிர் இறக்கம் பற்றிய நிறைய ஒரு விளக்கங்கள் எல்லாம் இன்றைய ஒரு சத்விசாரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உயிர் இறக்கம் என்பது மனிதன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித வாழ்க்கையை சொல்லக்கூடியது தான் உயிர் இறக்கம். மனிதன் என்று யாரை பார்த்து நாம் சொல்வோம் என்றால், இரக்கத்தோடு எவன் ஒருவன் இந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் உயிர் இரக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு சம்சாரி. மற்றவர்களெல்லாம் உயிரற்ற நிலையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அதனாலே ஜீவகாருண்ய வாழ்க்கை என்கின்ற போதே மனிதன் மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு சுத்த சன்மார்க்க ஞானநெறி. இதிலே இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் சேர்க்கப்பட்டதுனால இந்திரிய கரணங்கள் இருக்கக்கூடிய இந்த தேகத்திலே இருந்து ஜீவகாருண்யம் புறப்படுகிறது. இந்த ஜீவகாருண்யம் வந்து முதல் முதல்ல ஒரு எஞ்சான் உடம்பிலே இருந்து அந்த உணர்வானது புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தன்னை சுற்றி இருக்கின்ற உயிர்களுக்கிடத்திலே அன்பை காட்டி அப்படியே உலகமெல்லாம் அந்த அன்பை விரித்து 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 ஜீவகாருண்யம் என்பது அப்படியே உயிர் இறக்கத்தினாலே வரக்கூடியது ஒன்று என்ற அனுபவத்தை
அதாவது ஒரு மனிதன் வந்து ஜீவகாருண்ய வாழ்க்கையில் இரக்க சித்தராக ஆக வேண்டும். அதுதான் முடிவு. ஜீவகாருண்யம் உயிர் அனுபவம் என்றால் இவன் இரக்க சித்தனாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு முடிவுக்கு போகிற அளவுக்கு இவன் தன்னைத்தானே வளர்த்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். உயிர் அனுபவம் என்றாலே வள்ளற்பெருமான் வந்து அந்த உபதேச பகுதியிலே உயிர் அனுபவத்தை குறிவைத்து தான் தர்மசாலையை ஆரம்பித்தார். எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே உன்னுடைய இன்ப துன்பங்களாக கருதி கொண்டு இருக்கிற உணர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எல்லா உயிரும் உன்னுடைய உயிர் சம்பந்தமுடையது என்ற ஒரு உணர்வு உனக்கு அனுபவமாக வரும் என்று சொல்லத்தான் தர்மசாலையே 1867 வருடம் வைகாசி மாதம் 11 நாள் வந்து ரிஷப லக்னத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டது. ரிஷபம் என்றாலே அருளை குறிக்கக்கூடியது. அப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே தர்ம சாலையிலே இருக்கக்கூடிய அந்த உயிரானது என்றும் அணையா நெருப்பாக இருக்கும்படியாகத்தான் அவர் ஆணையிட்டார். அதுபோலத்தான் இன்று வரையும் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அருளானது அணையா நெருப்பாக அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஜீவகாருண்ய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனும் அந்த தர்ம சாலையாக ஒவ்வொருவனும் விளங்கி கொண்டிருக்கின்றான். அங்கே அணையாத நெருப்பானது இவனிடத்திலேயும் இருக்கிறது. அது அவ்வப்போது சுட்டி காட்டப்படுகிறது. அது எதன் மூலியமாக என்றால் பசி என்ற உணர்வுனாலே சுட்டி காட்டப்படுகிறது அந்த அணையா நெருப்பு. இவனுக்கு பசி உணர்வு ஏற்பட்டால் அப்போது இவன் என்ன நினைக்க வேண்டும் இருக்கின்றால், என் போல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாருக்குமே அந்த பசி வந்திருக்கிறது, ஆகையாலே நம்மாலே முடிந்த அளவுக்கு பிறருக்கு பசியை நாம் போக்கி விட்டு பிறகு என்னுடைய பசியை நான் நீக்கிக் கொள்ளுகின்ற வழியை பார்ப்பேன் என்று ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய ஆரம்பம். முகம் தெரியாது, ஆனால் பசி என்று வந்தவர்கள் ஒரு உயிர். அந்த உயிரும் நானும் ஒன்று என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளற்பெருமான் எளிமையாக இதை நமக்கு கொடுத்தார். அந்த காலத்தில் தர்மம் சத்திரங்கள், தர்ம சத்திரங்கள் நிறைய அரசர்களாலே அரசாட்சியிலே எல்லா இடத்துலையும் தர்ம சத்திரம் இருந்துதான் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதனுடைய வழிமுறைகள் வந்து அருளை வந்து தேடித்தருகின்ற வழிமுறைகளாக இல்லை. ஒரு அரசனானவன் தன் குடிமக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே ஒன்றாக அது வெளிப்பட்டது தர்மசத்திரம். யார் வேண்டுமானாலும் அங்கே வரலாம், யார் வேண்டுமானாலும் அந்த வழிபோக்கர்களில் அந்த தர்மசத்திரத்திலே தங்கி வாழலாம். அங்கே இருந்து அங்கே இருக்க கிடைக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வழிமுறையிலே ஜீவகாருண்யம் என்ற ஒன்றை வந்து அந்த காலத்தில் தர்ம சத்திரமாக, தர்மம் என்ற வார்த்தையே கடவுளை நோக்கி செல்லுகின்ற வழி என்ற அர்த்தம். அதனால தான் வள்ளற்பெருமான் கூட சத்திய தர்ம சாலை என்ற ஒரு வார்த்தையை போட்டார். சத்தியம் எங்கே இருக்கிறது என்றால் கடவுள் இருக்கிற இடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை பின்பற்றி செல்லுங்கள், கடவுளை நோக்கி நீங்கள் போய்விடலாம் என்பது ஞான மார்க்கம் கூட கூறுகிறது. ஒருவன் சத்தியத்தை கடைபிடித்து இந்த வாழ்க்கையிலே வாழ ஆரம்பித்தால் அவன் கடவுளை நோக்கி செல்லுகின்ற வழி எந்த தங்கு தடையும் இல்லாமல் அவனை கொண்டு போய் சேர்க்கும் என்று சத்தியத்தை பிடித்தால் சத்திய தர்மம் அப்படி காட்டினது ஞான மார்க்கம். ஆனால் வள்ளற்பெருமான் வந்து நமக்கு சத்தியத்தை காட்டியதோடு மட்டுமல்ல, அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதன் என்பதென்ற குறிப்பில் சத்திய தர்ம சாலையை காட்டி அங்கே இவன் வழிபடுகின்றது எல்லாமே வந்து ஜீவ தேகங்கள் கடவுளது ஆலயமாக கொண்டு அந்த ஆலயங்களுக்கு, அதாவது சாதாரண மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தி நெறியில் இருக்கக்கூடியவன் ஒரு கோயிலுக்குத்தான் போய் வழிபடுவான், ஒரு கோயிலே தான் போய் வந்து அவன் அருளை வேண்டுவான். ஆனால் தர்ம சாலையிலே எத்தனை கோயில் கொண்ட அந்த தேவ ஆலயங்கள் வருகின்றன, அவைகளையெல்லாம் வழிபாடு செய்து செய்து அவர்களுடைய உணவு ஏற்கின்ற அந்த பசியை நீக்கி
அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து இவன் அருளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழி, அவ்வளவு எளிமையான வழி வள்ளலார் தான் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வந்து நல்ல முறையிலே உபயோகப்படுத்தினால், நல்ல முறையிலே செயல்படுத்தினால் அருள் நமக்கு வராது என்பதெல்லாம் வந்துவிடும். ஆனால் செயல்படுத்தாமலேயே அருள் நமக்கு கிடைக்காதா என்றால் அது கிடைக்காது. ஏனென்றால் எந்த வழியில் போனால் எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அது கடவுளினுடைய நியதி, அருள் நியதி சட்டம். நீ கெடுதலான பாதையிலே போனால் உனக்கு கெடுதல் தான் வரும். அது எப்படி கெடுதலான போனாலும் நான் நல்லதையே நினைத்து கொண்டு இருக்கின்றேனே, எனக்கு நல்லது தானே வரும் என்றால் அப்படி அல்ல. அதனாலே நமக்கு சத்திய தர்மத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பாதையிலே செல்வதுதான் மனிதன் அருளை நோக்கி செல்லுகின்ற வழி என்றதை நமக்கு அதுக்கு ரொம்பவும். இப்போ கூட சுத்த சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யத்தினுடைய அகஆன எழுத்து எது என்றால், எல்லா உயிரையும் உங்கள் உயிர் போல பாவிக்கின்ற உணர்வை வரவழைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் சாதகம் என்கின்ற முதல் எழுத்து ஆனா. அந்த சாதகத்தை வைத்துக்கொண்டு யார் ஜீவகாருண்ய வாழ்க்கையிலே தனித்தனி ஆன்மாக்களும் ஆள வேண்டும், வாழ்ந்து வர வேண்டும். முடியாத பட்சம் மனதிலேயாவது ஆண்டவனிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்க வேண்டும். எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் ஐயனே, நீ சொன்ன வாக்கியம், நீ கொடுத்த பொன்னாலே பொதிக்கப்பட்ட ஒரு வாக்கியம், ஜீவகாருண்ய வாழ்க்கையிலே அருளை ஈட்டி கொடுக்கின்ற வாக்கியம், அதை என்னாலே என்னுடைய சூழ்நிலையிலே நான் செய்ய முடியாதவனாக இருந்தாலும் கூட உன்னிடத்திலே முறையிட்டு கொள்வதற்கு எனக்கு எந்த தடையுமே இல்லை, அந்த அற்ப சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்று அவனிடத்தில் முறையிட்டு கொண்டு அந்த ஜீவகாருண்யத்தை உணர்வோடு வைத்து கொள்ளலாம். அதற்காக நம் வசதிக்கு மீறி இல்லை குடும்ப சூழ்நிலையையும் எதிர்த்து நாலு பேரை கூட்டி கொண்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டால் நல்லது என்று வேண்டியது இல்லை. அதற்கு தக்க சூழ்நிலை இருந்தால் செய்யலாம், இல்லாவிட்டால் கடவுளிடத்தை முறையிட்டு எல்லா உயிரிலையும் நான் உன்னை காணுகின்ற ஒரு வழிக்கு செல்லுகின்ற சுத்த சன்மார்க்கி, எல்லா உயிர்களையும் உன்னை காணுகின்றதுனாலே முதலிலே எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த முதல் பாடம், என்னுடைய உயிர் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றது என்ற உணர்வை வரவழைத்து கொண்டு விட்டேன் என்று சொல்லணும் கடவுளிடத்திலே முறையிடும் போது. எனக்கு அந்த உணர்வை நீ கொடுத்து விட்டாய், இனி என்னாலே மறந்து கூட அதை மறக்க முடியாது. நித்திரையிலே கூட என்னுடைய உயிர் எல்லா ஜீவ தேகங்களிலும் குடிகொண்டிருக்கிறது என்ற அனுபவத்தோடு நான் வந்து நித்திரை கொள்வேன் என்று ஒருவன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கடவுளிடத்திலே முறையிடுவதற்கு தயாராக வேண்டும். அப்படி தயாராகி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஆரம்பித்தால் அருள் நம்மை தேடி வரும், அருள் வழிகாட்டும். அதற்காக எதையுமே செய்ய வேண்டியதிலே கொஞ்ச நேரம் சுத்த சன்மார்க்கத்தை பேசிக்கிட்டு கொஞ்சம் நாலு பேர் இருக்கக்கூடிய சங்கங்களில் சுத்த சன்மார்க்க விழாக்களிலே நாம் கலந்து கொண்டு விட்டோம் என்பதற்காக அருள் நம்மை வந்து அடையணும் என்ற கட்டாயம் இல்லை. பாத்திரம் முதல்ல இவன் ஏந்தணுமே, பாத்திரத்தையே ஏந்துவதற்கு வழி இல்லை. சரி, பாத்திரம்தான் இவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அதை இவன் பிரயோகப்படுத்துகின்ற அறிவு இல்லாமல் போனதுனால இந்த இரண்டு கையாவது இருக்கிறது, கையை கொண்டாவது ஏந்தி கொள்ளலாம் என்ற அந்த பாத்திரத்தையாவது இவன் வந்து ஏந்துகின்றான் என்றால் அதுவும் இல்லை. அப்போ அருள் எப்படி இவனுக்கு வரும்? வராது. அருள் எல்லா இடத்திலும் இருந்து கூட அருள் இவனுக்கு கிட்டாத காரணம் அந்த உயிர் இறக்கத்தை இவன் சரியாக பயன்படுத்தாத காரணம். ஒரு ஏழை வந்து துன்பப்படு, அதாவது ரெண்டு வழியிலே ஒரு மனிதன் உயிரினுடைய கஷ்டத்தை அனுபவிக்கலாம். நான் அதை வள்ளற்பெருமன் சொன்னார் அப்படித்தான், இதுவரை அடியே நடைந்த வெம் பயமும் இடரும் துன்பமும் புலையனேன் என் பொருட்டல்ல, இது நின் பொற்பத துணையை அடியேன் வகுத்தனன் துணையை அடைய. பொற்பத துணை என்னால் திருவடி துணை,
அதை அடைய நானே வகுத்து கொண்டேன் இந்த வழியை, உன்னுடைய வழியை, அருள் வழியை. மற்றும் எதிலும் ஓர் ஆசை இலை இலை வெம் பயமும் இடரும் எனக்கு இல்லைதான் என்று இதற்கு நமக்கு வழிகாட்டுதலாக அதை சொல்லார். பிறர் கஷ்டங்களையெல்லாம் என் கஷ்டமாக ஆக்கிக்கொண்டு இரவு பகல் இறைவனிடத்திலே நான் முறையிட்டு கொண்டே இருக்கிறதுனாலே என்னிடத்திலே இறை நினைப்பு என்கின்ற ஒன்று ஒரு சணம் கூட என்னை விட்டு நீங்கினதாக இல்லை. சர்வ சதா காலமும் இறைவனோடு நான் தொடர்பு கொண்டவனாக இருக்கின்றேன். அதே சமயத்திலே ஜீவகாருண்ய உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனாலே அகமும் புறமும் எனக்கு ஒன்றாகி கொண்டு வருகிறது. புறத்திலே ஜீவகாருண்ய வாழ்க்கை, அகத்திலே அருளுணர்வோடு கூடிய அக ஞான வாழ்க்கை, அந்த ரெண்டும் அகமும் புறமும் என்னை வந்து நெருங்கி கொண்டு வருகின்றன என்று ஒரு மனிதனுக்கு ஜீவகாருண்ய வாழ்க்கையினாலே அனுபவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நமக்கு லேசாக சொன்னார். இதே வந்து வேத பாடசாலையில் இருந்தால் குரு உட்கார்ந்திருப்பார், 10 பேர் உட்கார்ந்திருப்பார்கள், எல்லாமே வெள்ளையில ஆடையோடு வந்திருக்கணும். ஒருத்தர் கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டு வரக்கூடாது, பேண்ட்டு சட்டை அது இதெல்லாம் கிடையாது. என்றால் ஒரு வழி இருந்தால் ஒன்று தான், இந்த தான் உனக்கு ஆடை, இந்த ஆடை தான் நீ அணியணும், என்னுடைய மார்க்கத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் அந்த காவி உடை தான் காவி உடை தான், மற்ற இதுக்கு ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டால் இங்கே வரக்கூடாது என்று கண்டிஷன் போட்டு அந்த வேதங்களை சொல்லி கொடுத்தார்கள். வேதங்கள் என்பது வேறு ஒன்றும் இல்லையா, ஒரே கடவுளினுடைய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பார்கள். திரும்ப திரும்ப இவன் காது வழி, அதாவது வேத மந்திரங்கள் என்பது அந்த காலத்திலே எப்படி மனிதனுக்கு புகட்டப்பட்டது என்றால் அது எழுதா நெறி, எழுதா மறை, காது வழி காது வழித்தான் அது சொல்லி 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 பதிய வைக்கிறது. சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் அது உரியது, மற்றபடி உலகத்தார்களுக்கு அல்ல. இந்த சித்தியர்களுக்கு, அதாவது இப்ப வள்ளலாரே வந்து ஒரு வேத பாடசாலை என்று தான் ஆரம்பித்தார் முதல்ல, ஏனென்றால் வேதம் போல இவன் பயில வேண்டும். ஆனால் இப்போ அச்சு எழுத்து நிறைய வந்து விட்டதுனால புஸ்தகத்தை அந்த வேதமாக வைத்து கொண்டு நம்ம வாட்டுக்கு படிக்கிறோம். அங்கே அந்த புஸ்தகத்தை தொடுவதற்கு முன்னாடி அவன் ஆயம் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் இருக்கின்றதே, கடவுளே அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அளவுக்கு இவன் மன நிறைவோடு அதை கும்பிட்டு அப்படி நல்ல நமஸ்காரம் பண்ணி அந்த புஸ்தகத்தை திறப்பாங்க. அந்த காலத்தில் பகவத் கீதை அப்படித்தான் படிக்கப்பட்டது ஜனங்களுக்கு, சிவபுராணமும் அப்படித்தான் படிக்கப்பட்டது. அதற்கு என்று ஒரு இது இருக்கும், அதை அந்த புஸ்தகத்தில் நடுமையமாக வைத்து கொண்டு அந்த பகவத் கீதையை சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த பக்கத்தை எடுத்து கடவுளே அதிலே வேதம் சொல்லுவதாக பாவித்து கொண்டு கேட்கிறவர்களுக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு இதை வந்து கேளுங்கள் என்று உங்களுடைய ஜென்மம் சாபல்யம் அடையும் என்று சொன்னார்கள். அதுபோல ஒரே ஒரு வேதம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முதலாக வள்ளலாரால், அதுவும் ஜீவகாருண்ய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக தர்ம சாலையை ஆரம்பித்து விட்டுத்தான் இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா உயிரையும் உங்கள் உயிர் போல பாவிக்கின்ற உணர்வு, இதை வந்து ஒவ்வொருவர் காது வழியாக சொல்லிக்கொண்டே இருக்க, நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுளை நினைக்கின்றோம் நினைக்கின்றோம் என்று சொல்கின்றோமே, கடவுளுடைய சொல்லை கேட்கின்றோமா, கடவுள் சொல்லுகின்ற சொல்லு நம்மிடத்திலே இருந்து வெளிவருகிறதே, அதை நாம் நம் காது கேட்கிறதா என்றால் இல்லையே. வள்ளலார் வந்து உள்ளே உட்கார்ந்திருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார் என்றால் வள்ளலார் வள்ளலார் உட்கார்ந்திருந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை அவர் கொடுக்கிறார். சுத்த சன்மார்க்கத்திலே நான் முதல் முதலாக உங்களுக்கு எழுதின சொன்ன பாடம் இது, அதை நீ முறையாக கற்றுக்கொள், உனக்கு 30 நாள் டைம் தருகிறேன் என்று வள்ளலார் சொன்னா 30 நாளுக்குள்ள இதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள மாட்டீர்களா, மாட்டீர்கள் என்றால் வராதீங்க.
ஐயா சாமி வள்ளலார எனக்கு உங்களால் நீங்கள் சொன்ன பிரகாரம் என்னால் நடக்க முடியலை, அதனால நான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரலை, என்னை மன்னிச்சிடுங்க என்றால் அவர் மன்னித்து சரி இன்னும் சிறிது காலம் பொறுத்து எப்போது உனக்கு இந்த உணர்வு வருதோ அப்போது உடனே வந்து சேர் என்று சொல்வார். ஆனால் நாம் வருடக்கணக்கிலே கேட்கிறோம் இதை, வருடக்கணக்கில் சுத்த சன்மார்க்கம் எங்களுக்கு இதில் ஆசைப்பட்டு மனமானது இதில் செலுத்தப்படுகின்ற போதிருந்து எப்போது அந்த அருட்பாவை தொட ஆரம்பித்தோமோ அப்போதிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், படித்து கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் செயல்முறையிலே செயல்படுத்தாமல் இருக்கிறோம். காரணம் வந்து அலட்சியம். அதனால தான் சாமி வந்து வேத பாடசாலை என்று ஆரம்பித்து அதற்கு பிறகுதான் அதை பெயரை மாற்றினார், சத்திய கலா நிலையம். ஏனென்றால் இந்த வேதம் முதல் வந்து எதை காட்டி கொடுக்கிறது என்றால் மனிதனுக்கு ஞானத்தை காட்டி கொடுக்கிறது. ஞானம் எதை காட்டி கொடுக்கிறது என்றால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருள் சக்தியை காட்டி கொடுக்கிறது. அருள் சக்தியை காட்டி கொடுத்து அந்த அருளிலே இருந்து ஜீவசக்தி உன்னிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதை சுட்டி காட்டுகிறது. அந்த ஜீவசக்திக்குத்தான் உயிர், ஜீவசக்தி தான் உயிர். இந்த உயிர் அருளிடத்திலே இருந்து வந்தது என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்வதற்கு இவனுக்கு ஞான அறிவு வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம் இதுதான். ஞான சக்தி வேண்டியிருக்கிறது, பொருட்சக்தி கிரியாசக்தி, மூன்றாவது ஞானசக்தி. அந்த மூன்றாவது ஆண்டவருடைய ஐந்து சக்திகளிலே மூன்றாவதாக விளங்கக்கூடிய அந்த ஞானசக்தி மட்டும் இவனிடத்தில் வேலை செய்யாவிட்டால் இவனிடத்தில் இன்று உலக வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவ வாழ்க்கையை பற்றியும் தெரியாது. இதற்கு காரணமாக விளங்கக்கூடிய அருட்சக்தி இவனிடத்திலே தான் இருக்கிறது என்ற உணர்வும் கிடையாது. வெறும் ஜடமாக வாழ்ந்து விட்டு போவான். ஏனென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேகமும் மனமும் ஜடம். உயிர் ஒன்றுதான் அறிவு உணர்வோடு கூடக்கூடிய பொருள், மற்ற இந்த இரண்டும் ஜடம். ஆனால் நாம் வந்து அறியாத ஞானம் வராத காரணத்தினால என் மனம் வந்து ரொம்ப நோகுது, மனம் கஷ்டப்படுது, அப்படி என்னை அவர் வந்து திட்டிட்டார் என்றுதானே நம்ம சொல்றோம். என் உயிர் கஷ்டப்படுது என்று யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? என் உயிர் ரொம்ப மயங்கி போச்சுங்க ஐயா அவர் திட்டினதை பார்த்து, இல்லை அவர்கள் செய்ததை பார்த்து என் உயிர் துடிக்குது என்று சொன்னோமா? மனம் எனக்கு ரொம்ப வருத்தப்படுது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஜடம் வந்து வருத்தப்படுது. அது இப்போ எவ்வளவு ஒரு பொய். உடல் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது என்பதும் என்கிறோம். உடலும் மனமும் ஜடப்பொருள் தான். அது இந்த உயிரிலே அறிவு இணர்ந்து உணர்த்தவில்லை என்றால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் செத்தது தான். செத்தது போல, செத்தாரை போல திரி என்றால் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்திலே அடங்கி ஆமை போல இரு என்று அர்த்தம். ஆமை தனக்கு ஆபத்து வருகிறது என்றால் அது என்ன செய்யும் என்றால் அந்த நான்கு கால்களையும் கூட்டுக்குள்ளே கொண்டு போயிடும், அந்த ஓட்டுக்குள்ளே தலையை மட்டும் பாதளவு உள்ளுக்கு இழுத்து கொண்டு ஆபத்து எந்த இடத்துல எப்போது வரும் என்று எச்சரிக்கையாக பார்த்து கொண்டு வரும். அது நெருங்கி வருகிறது என்றால் அந்த கழுத்தையும் அது உள்ளே சுருட்டிக்கொள்ளும். அதுபோல நீ ஆமை போல இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்தை கொண்டு வாழ்க்கையிலே ஆபத்து என்கிறது எது என்றால் நம்மை திசை திருப்புகின்ற வழிகள் ஆபத்து. சன்மார்க்கத்திலிருந்து வேறு மார்க்கத்துக்கு இட்டு செல்கின்ற, வேறு ஆசைகளுக்கு ஆட்படுத்துகின்ற இந்த இகலோக மயக்கம் நமக்கு ஆபத்து. அப்போ இகலோக மயக்கம் வருகின்ற போதெல்லாம் அருளை நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டு அழுதோமானால் அந்த அருளானது நமக்கு வழிவிடும். இதுதான் வள்ளலார் வந்து, நான் வந்து முதல் முதலாக சிவாச்சாரியார்கிட்ட சாவி ஒப்படைக்கப்பட்டது சத்தியஞான சபையில், சத்தியஞான சபையில் சிவாச்சாரியிட்ட தான் முதல் முதலாக வள்ளற் பெருமான் வந்து சாவியை கொடுத்து சத்தியஞான சபையில் தீபத்துக்கு காட்டும்படியாக சொன்னார். ஆனால் அவர் எவ்வளவு முயன்றும் கூட அவருடைய சிவ சிந்தனை
அருட்சிந்தனையாக மாற்ற முடியலை. அவர் சிவ வழியிலேயே நடத்திய அதே எத்தனையோ வழி ரெண்டு வழிமுறைகள் ஆயிடுச்சு அவங்க வீட்டில். அப்புறம் இப்போ தானே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 7-8 வருஷம்தான் ஆகும். இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து வள்ளலார் சொன்ன பிரகாரம் அங்கே தீப அலங்காரங்கள் செய்கிறாங்க. அப்போ நான் புஸ்தகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி சரவணானந்தருடைய உபதேச உண்மைகள் என்ற முதல் புஸ்தகம் வந்து அந்த வடலூரில் தான் அச்சிடப்பட்டது, லட்சுமி பிரசுரத்தில். அப்போது அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தர்மசாலையில் போயிட்டுருக்கும்போது அங்கே உட்கார்ந்து கொண்டு ஞானப்பிரகாசம் என்கின்றவர் தான் இன்சார்ஜ் அந்த ஆஃபீஸு, அவர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது இவர் உள்ளே இருந்து வந்தார், கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அவர் தான் தலைமை பூசகர் சத்தியஞான சபைக்கு. வள்ளலார் சொன்னது போல் காலிலே வந்து துணியை கட்டி கொண்டு மேலே ஏறி அந்த தீபத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த தீப ஆராதனை செய்தார். அவரிடத்துல இந்த புஸ்தகத்தை கொடுத்து, ஐயா நான் சின்னாளப்பட்டியில் இருக்கக்கூடியவன், சுவாமி சரவணானந்தர் இங்கே கூட வந்து ஒரு முறை வந்து தயவு விளக்கம் சொல்லியிருக்கார், ஆனால் நீங்களெல்லாம் அப்போது இல்லை, இப்போ வள்ளலார் வழியிலே வந்திருக்கீங்க, உங்களால் உங்களுக்கு நான் வந்து சிறியவனாக வயதிலையும் அனுபவத்திலையும் சன்மார்க்க முறையிலையும் சிறியவனாக இருந்தால் கூட சாமியினுடைய கருத்துக்கள் முதல் முதலாக ஒரு புஸ்தகத்தில் ஏறுகின்றதுனால அதில் உங்கள் கைக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம் என்றால் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு நான் இதை படித்து பார்க்குறேங்க ஐயா, அதனால் என்ன வள்ளலார் சொன்னதை தானே சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி என்றார். அப்போல்லாம் அவரிடத்துல பேசிக்கொண்டு இருக்கின்ற போது, ஐயா இங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளெல்லாம் வர்றாங்களே அவங்களெலாம் எப்படி இருக்காங்க ஐயா, உங்களுக்கு தானே தெரியும், வள்ளலார் வழியிலே செல்லுகிறார்களா என்றால், அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு சத்திய வார்த்தை. இந்த வடலூர்லே வள்ளர் பெருமான் அழுது அழுது தன்னுடைய காலத்தை எல்லாம் அழுகையிலேயே தான் சன்மார்க்கத்தை வளர்த்தார். ஆனால் இங்கே வரக்கூடியவர்கள் யாராவது அழுகிறதற்கு தயாராக இருக்கிறார்களா என்றால் இல்லை. சன்மார்க்கம் எப்படி ஐயா வரும் என்றார். சத்தியம்தான், மனிதன் அழுகிறதுக்கு தயாராக இல்லையே, அருளை விரும்பி அழுகிறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் இவனுக்கு அருள் மட்டும் வந்துருமா, சிவதுரிய நிலை உடனே வருமா, எப்படி வரும்? ஆரம்பமே நாம் வந்து சரியாக வந்து ஆரம்பிக்கலை. அப்போ நிலைகள் வந்து புஸ்தகங்கள் மூலியமாக இந்த சின்ன அறிவுக்கு தெரிந்திருக்கிறதை வைத்து கொண்டு நாம் அந்த நிலையை அடைந்து கொள்ளலாம் என்று கருதுவது கூட ஒரு பேராசைத்தான். ஆனாலும் கருதலாம், உரிமை உண்டு. எனக்கு அறுப்பறிஞ்சது நிலையை கொடு, நீ மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா என்று வள்ளலார் இடத்துல கேட்கலாம். ஆனால் வள்ளலார், சரி அப்படியா நீ கேட்டுட்டே, நான் உன்னிடத்துல உன்னை வசமாக மாட்டி விடும்படி வருகிறேன் என்று ஒரு நாள் வருவார் வள்ளலார். மாறுவேடம் போட்டுத்தான் வருவார். அப்பா நீ ஏதோ கடவுளிடத்துல ஒன்றை நீ கேட்டாயாம, என்னை வந்து அனுப்பி இருக்கிறார் உன்னை கூட்டி கொண்டு வரும்படி, நீ எல்லாத்தையும் விட்டு விட்டு வா என் பின்னாடி என்றால் நீங்கள் போவீங்களா? இல்லை சாமி, நான் ஏதோ வேண்டும், அதுவும் வேண்டும், ஆனால் இப்போ வேண்டாம் என்று சொல்வோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சாமி, நான் அப்புறம் வந்து நீங்கள் வந்துடுங்களா, நான் அவர்கள் பின்னாடி வருகிறேன் என்று தான் நாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம். வந்தால் கூப்பிட்டால் சரி, அவர்கள் வருகின்றார்களே, வந்தால் வந்து அது நாம் அதை வந்து ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு கடவுளே கூப்பிடுகிறார், நமக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டியிருக்கிறது என்று நினைப்பதற்கு கூட நமக்கு மனம் இல்லையே. குழந்தை குட்டைகள்லாம் இன்னும் பெரியவங்கள் ஆகணும், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும், அதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறோம், நீங்கள் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க என்று ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். அப்புறம் சரியா இந்த சரி போனால் போகட்டும், என்ன ஒரு இமைப்பொழுது ஒரு பிரம்மன் வந்து ஒரு இந்த கண்ணை வந்து மூடி திறந்தான் என்றால் ஒரு யுகமே போயிடுதான் இந்த உலகத்துக்கு, அப்படி என்று ஒரு காலக்கணக்கு. சரி இது என்ன ஒரு 10 வருஷம் தானே இவன் கேட்குறான், சரி 10 வருஷம் பொறுத்து பழையபடி வருவோம் அப்படி என்றால்,
பத்து வருஷம் பொறுத்து வந்திருக்கிறேன், இப்போ என்னோடு கூட வாப்பா அப்படி என்றால், குழந்தைகள்லாம் பெரியவர்கள் ஆகிட்டாங்க சாமி, அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் இருக்குது, அந்த பேர குழந்தைகள் இருக்கிற நல்லது நான் இருக்கும்போது நல்லது செய்து விட்டால் அப்புறம் எனக்கு எந்த பந்தமும் இல்லை சாமி என்பான். இப்படித்தான் இன்றைய சன்மார்க்கத்திலே பந்த பாசங்கள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. யாரும் யாரையும் நம்பி இல்லை. அது அது அதுக்கு தகுந்தது மாதிரி கடவுளையும் வந்து ஒரு சுத்த சன்மார்க்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்பியே இல்லை. அவன் எல்லாமே மனத்தளவிலே நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வள்ளலார் ஒன்றை கூட விட்டவராக இல்லை. அம்மை அடுத்த திருமேனி அழகீர் திருவொற்றி நகரீர் உம்மை அடுத்தோர் மிகம் வாட்டம் உறுதல் அழகோ என்றேன். எம்மை அடுத்தாய் எம்மை அடுத்தால் என்போல் ஒருவர் மற்றனிலோ தெம்மை அடுத்தது என்கின்றார் இதுதான் செடி என்னேடி என்று இங்கித மாலையில் இதே வளர்பெரும்பான்மை ஆட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் உன்னை நம்பி இருக்கிறானே அவன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுகின்றானே இது உனக்கு சம்மதமா என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் அவருக்கு வள்ளலாருக்கு என்ன பதிலை சொன்னார் என்றால், என்னை நம்பி இருக்கின்றானா, என்னை நம்புனவனாக இருந்தால் என் போலத்தான் அவன் இருக்க முடியும், அது பொய், அவன் சொல்லுவது வந்து உண்மை அல்ல, அதனாலே தெம்மை எடுத்தது, தெம்மை எடுத்தது என்றால் இப்போ இருக்கிற நிலைதான் அவனுக்கு என்று வள்ளற்பெருமான். நாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் சுத்த சன்மார்க்கி என்கின்றோமே, எவ்வளவு தூரத்துக்கு நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். நான் வந்து அழுகணும், ஆனாலும் வந்து அது சபைக்கு நல்லதல்ல. வள்ளலார் சொன்ன முதல் உபதேசத்தையே யாரும் வந்து பேசுவதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை, அதை குறித்து கொண்டு அதை வீட்டிலே நடத்துவதற்கும் ஆள் இல்லை. இதுக்கு சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். அது வேற சன்மார்க்கம் என்றால் கூட கொஞ்சம் ஒரு படி தாழ்ந்து அது சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லணும் என்று. சுத்த சன்மார்க்கம் எங்கே இருக்கிறது? சுத்த சன்மார்க்கம் அங்கே வந்து பிரளயலாகலர் நிலையில இருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிற்சபை, சிற்சபை எங்கே இருக்கிறது? ஆன்மாவிலே இருக்கிறது. சிற்சபையினுடைய அகமாக இருக்கக்கூடியது வந்துதான் ஆன்மாவினுடைய அகத்தம், அகம்தான் சிற்சபை. ஆன்மா நடுவிருக்க பொற்சபை வந்து புறத்திலே வந்து உயிராக, மனமாக, உடலாக, உலகமாக, இந்த பிரபஞ்சமாக, அனைத்துமாக விளங்கி கொண்டிருக்கிறது தான் பொற்சபை. இதை சத்விசாரத்தாலே உணர்ந்து கொள்ளக்கூடியவன் எவனோ அவன்தான் அருளை பற்றி நினைக்க வேண்டிய தகுதி இருக்கிறது. இல்லை, உயிரை பற்றி நினையுங்கள். சாமி வந்து எவ்வளவோ சொல்லியிருக்கார், ஜீவ தயவு ஒன்றை கொண்டு கடவுள் தயவை அடையலாம் என்றால், ஜீவ தயவு செயல்பட வேண்டிய இடம் எது? மனமா, உடலா? உயிர்தான் செயல்படணும். ஜீவ தயவு, ஜீவ தயவு செயல்படக்கூடிய இடம் இந்த உடலிலே எது என்றால் உயிர். உயிர் வந்து ஜீவ தயவுனாலே உருகணும். அப்படி உருகுவதற்கு அவர் எளிமையான வழியை சொல்லி, உன்னுடைய உயிர் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறது என்ற ஒரு உணர்வை வரவழைத்துக்கொள் என்று லெகுவாகத்தானே சொல்லியிருக்கிறார் வள்ளற்பெருமான். அப்படி நீ அந்த உணர்வை பெற்றுக்கொண்டவனாக இருந்தால் அடுத்து உனக்கு முன்னேற்றம் என்ன வருகிறது என்றால், எல்லாருமே அருளினுடைய சேய், அருள் என்ற சகோதரர்கள் என்ற ஆன்மநேயம் உனக்கு வந்துவிடும். அப்போ நீ பாடுபடாமலேயே மேலே பிரளயலாகிற நிலைக்கு போக போக போகிறாய் என்றால் ஆன்மநேயத்தை பற்றிய சிந்தனை உன்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. முதலிலே உயிரினுடைய உண்மையை பற்றிய சிந்தனை உன்னிடத்திலே ஆட்கொண்டு, ஜீவ இரக்கத்தினாலே என்னுடைய கண்களிலே நீர் வருகிறது, பிறர் கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய கஷ்டமாக நான் இரவு பகல் அனுபவிக்க ஆரம்பித்தேன், வள்ளற்பெருமான் அப்படித்தான் இந்த வழியை உன்னுடைய அருட்துணையை பெற்றுக்கொள்வதற்கு நானே வகுத்து கொண்ட வழி,
அதை சன்மார்க்க சங்கத்திலே பற்றுடையவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழியாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே என்னை உயிரை பற்றிய சிந்தனையே இதுவரையும் இருந்தது. இப்போது உயிருக்கு உயிர் கொடுத்தது எது என்று சத்விசாரத்திலே பாணும்போது அருள் என்ற ஒன்று வருகிறது. அப்போ இந்த உயிர் அனுபவத்தோடு அருள் அனுபவம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே வருகிறது. அருள் இன்னதென்று புரியாது. இந்த அருளால் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற வாயளவிலே சொல்லளவிலே அறிவளவிலே இவ்வளவுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அனுபவத்திலே இல்லை. ஆனாலும் வந்து இந்த வழியை ரெண்டே ரெண்டு தான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம். ஒன்று, ஆரம்பி எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன், இரவு பகல் நான் மறக்க மாட்டேன், அங்கே படுகின்ற துன்பம் அங்கே படுகின்ற இன்பம் எனக்கு சேர்ந்தது என்று. அதற்கு ஒவ்வொருத்தருக்கு அந்த வினை பிரகாரம் வழிவகுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில என்னால எவ்வளவு தூரத்துக்கு நடக்க முடியுமோ அந்த சுற்றளவை என்னுடைய அரசாட்சியாக ஆக்கிக் கொள்கின்றேன். அந்த சுற்றளவுக்குள்ளாக நான் இந்த உயிரை நான் வந்து பரப்பி கொண்டு வருகிறேன் என்று இந்த உயிர் அனுபவத்தினாலே நம்முடைய உயிரானது அகண்டு கொண்டே போகிறது. எல்லா உயிர்களிலும் நிறைக்கிறதுனா எல்லா உயிர்கள் என்றால் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உயிர்கள் வேறு, ஒரு பொதுக்கூட்டத்தில் போனால் லட்சக்கணக்கான உயிர்கள், அதுலேயும் நான் தான் இருக்கிறேன் என்ற உணர்வு வருது. அப்படியே இன்னும் மேலே போனால் கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கக்கூடியதும் உயிர்கள் தான், அதுலேயும் நானே உயிராக இருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எவ்வளவு பெரிய உணர்வு! இது எதற்கு வழிவகுக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இந்த உயிர் அனுபவத்தை நீங்கள் வந்து பெரிதாக கருதாததுனாலே சன்மார்க்கம் பக்கத்தில் இருந்தும் கூட அனுபவிக்கக்கூடிய அனுபவ பொருளாக கையில இல்லை, வாயளவிலே மனதளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. உயிர் அளவில் இன்னும் ஏறலை. ஏனென்றால் உயிர் அணுவிலே மனதிலே சன்மார்க்கம் ஏற வேண்டுமானால் இந்த ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் அருட்துணையினாலே தான் கண்டு நிறைவேறும் என்று வள்ளற் பெருமான் கண்டிஷன் போட்டிருக்கார். நீ உன்னாலே ஜீவ அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது, அது அருட்துணை வேண்டும். அந்த அருட்துணைக்குத்தானே தர்மசாலையும் எல்லா உயிரிலையும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. அதே தர்மசாலை என்ன வேலை செய்யுதோ அதை இவன் இந்த உடலிலே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். இது இருந்தால்தானே ஜீவ அறிவு உனக்கு இன்னது என்று புரியும் என்று அருட்துணையை பெற்றுக்கொள்வதற்காக நான் எல்லா கஷ்டங்களையும் எல்லா உயிர்களையும் நான் இருக்கிறேன் என்று நான் வந்து வகுத்து கொண்டேன் ஒரு வழியை. நின் பொற்பத துணையை அடைய அடியேன் வகுத்தனன். வள்ளற் பெருமான் வழிகாட்டி இருக்கிறதை யார் வந்து கையிலே பிடிச்சிக்கிறாங்க? அதாவது சுத்த சன்மார்க்கத்தை வள்ளார் ஒன்று செய்யாமல் போயிட்டார். செய்யாமல் போயிட்டார், என்ன செய்யாமல் போயிட்டார்ன்றா, ஏதாவது ஒரு தடியை கொடுத்து சுத்த சன்மார்க்கினா இதை பிடி, அருட்பெருஞ்சோதி உன் கையிலே இருக்கிறது, இதை வைத்து கொண்டு இரவு பகல் கீழே வைக்கக்கூடாது. அப்படித்தான் நீங்கள் இது ஞான மார்க்கத்தில் அந்த சந்நியாசம் வாங்கும்போது ஒரு குச்சி கொடுப்பாங்க, அதில் மேலே வந்து ஒரு கொட்டை இருக்கும், அதாவது அந்த துறவு அதற்கு இப்போ இந்த காவி துணியில் கட்டப்பட்டு இருக்கும், அதுதான் அதனுடைய இது, உயிர் காற்று மூச்சு உயிர் மூச்சு. அதை வந்து கையில் எப்பவும் பிடித்த வண்ணமே தான் இருக்க வேண்டிய இவங்க, அதாவது இந்த கடவுளினுடைய அருள் நாட்டத்திலிருந்து ஒரு சணம் கூட பிரியாது இருக்கின்ற நிலையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒன்று. அந்த படுக்கும்போது கூட அதை வந்து பக்கத்திலேயே வைத்து கொண்டு அவர்கள் படுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கின்றதுனாலே இவனுக்கு இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் நான்கும் அவனிடத்திலே வேலை செய்கிறது ஞான மார்க்கத்தில். அப்படி வள்ளலார் ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு சென்றிருந்தால் இன்று அது நடந்திருக்குமோ என்னமோ, ஆனால் அவள் வந்து அதை செய்யவில்லை என்றால் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் திருவருளாக பார்த்துதான் ஒன்றை செய்ய வேண்டுமே ஒழிய யாரும் எதையும் திருத்தி கொடுக்க முடியாது.
ஞானம் வந்து கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, அனுபவித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள். அதனால தான் நான் ஏன் கல்பட்ட ஐயாய விட ஒரு ஞானி வள்ளலார் இடத்திலே வாழ்ந்தார். அவர் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை வேட்டி அணிந்த ஒரு உத்தமர் வருவார், நான் அவர் பின்னாடி போயிருமே, நீங்கள் நான் சொல்லி கொடுத்த பிரகாரம் இந்த ஞான மார்க்கத்தை கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 12 வருடங்கள் பொறுத்து வள்ளற் பெருமான் வர இவர் பின்னாடியே போனவராயிற்றே. அவ்வளவு பெரிய ஞானி கல்பட்டையா. அவருக்கு கூட அருள் இன்னது என்று அவர் சொல்லியிருந்தால் இன்னொரு வள்ளலார் அங்கே வளர்ந்திருப்பார். ஆனாலும் வள்ளலார் ஏன் சொல்லலை? திருவருள் கூட்டி வைத்தாலேயே ஒன்று வராது. ஏனென்றால் இவர் கண்ட அந்த அருளை வந்து கல்பட்டையாவுக்கு சொல்லியிருந்தால் அவர் வந்து அந்த முக்தி நிலையை பற்றி தான் பேசியிருப்பார். சித்தி நிலையை பற்றி பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்று ஒன்றுமே அறியாத சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் முக்தி நிலையை பற்றி பேசுகிறோம், சித்தி நிலையை பற்றி பேசுகிறோம். முக்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்று மேடையிலே முழங்குகின்றோம். ஞானம் எங்கே இருக்கிறது என்றால் ஞானம் சூன்யம். அப்போ ஞானம் இல்லாத கல்வி பால்தான். அப்போ ஞானம் வந்து ஏற்பட வேண்டுமானால் கொஞ்சம் நாமும் அதன் பக்கத்தில் போக வேண்டியவும். சும்மா அறிவை கொண்டு மட்டும் நம் ஞானத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அருள் துணை நமக்கு கிடைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டும் வர வேண்டும். அப்போதான் அருள் துணை நமக்கு கிடைக்கும். எனக்கு சாமி அந்த காலத்திலேயே அந்த அருள் துணையை பெற்றுக்கொள்ளும் மார்க்கத்தை காட்டிக்கொண்டு அதையே பின்பற்றி கொண்டு வரும்படி ஒரு வழியை காட்டி விட்டார். மற்றவர்களுக்கு அவரவர்களுக்கு ஒத்த முறையை அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அதை பற்றிய நாம் சிந்தனை நமக்கு வேண்டிய, நமக்கு என்ன சொன்னாரோ அதை நாம் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எந்த சலனமும் இல்லை. காலையில் எழுந்தால் காலை கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு என்ன ஆகாரமோ அதை சாப்பிட்டு விட்டு அங்கே போய் உட்கார்ந்தால் அருட்பறிஞ்சுவது சிந்தனை ஒன்று தவிர்த்து வேற எதுவும் இல்லை. உலகாய கடமைகள் என்று வரும்போது உலகாயனாக நான் அருட்பறிஞ்சுவது சிந்தனையிலேயே அந்த வள்ளற் பெருமானை வேண்டிக் கொண்டே அந்த உலகாயத்தில் இருக்கக்கூடிய கடமைகளே, பேங்க்குக்கு போகிறேன், இன்னமும் இந்த வயசுல நான் பேங்க்குக்கு போய் வேலை பார்க்குறேன், திண்டுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் போய் பார்த்து கொண்டு இருக்கிறேன், எல்லாம் அந்த குருமகான் வழிகாட்டுதல்ல அருட்பறிஞ்சு சிந்தனையோடு செய்கிறோம். அப்போ அருள் துணையோடு நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறது. இருக பிடித்து கொண்டேன் இனி நான் விடுவனோ, என் தாய் உன் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ என்று அந்த குருமகானுடைய பாதத்தை நாங்கள் பிடித்தோம். அவரைத்தான் நம் வள்ளலாராக அந்த காலத்திலேயே நான் சொன்னேன். சாமியிடத்தில் முதல் முதலாக நான் சாமியிடத்தில் சென்றபோது, சாமி நாங்கள் வள்ளலாரை பார்க்கின்ற பாக்கியம் அடையலை, ஆனால் வள்ளலாரை இன்று உங்கள் ரூபத்தில் பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை நாம் அடைகிறோம் அப்படி என்று சொல்லும்போது சாமி சிரித்தார். அந்த சிரிப்பு இன்றளவும் என் மனத்தில் அப்படியே இருக்கிறது. உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி.